பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அமைச்சரவை நேற்று அதாவது புதன்கிழமை விரிவாக்கம் செய்யப்பட்டது. 43 பேர் அமைச்சர்களாக பதவியேற்றாங்க. இதுல 36 பேர் புதியவங்க. எந்த துறைக்கு எந்த அமைச்சர் அப்படின்றத இந்த வீடியோல விரிவா பார்க்கலாம் வாங்க. பிரதமர் நரேந்திர மோடி பணியாளர் அரசு ஊழியர்களின் ஓய்வூதியம் அணுசக்தி விண்வெளி அனைத்து முக்கிய கொள்கை விவகாரங்கள் அமைச்சர்கள் நியமிக்கப்படாத இதர துறைகள் ராஜ்நாத் சிங் பாதுகாப்பு துறை அமித்ஷா உள்துறை கூட்டுறவுத்துறை நிதின் கட்கரி சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் நிர்மலா சீதாராமன் நிதி கார்ப்பரேட் விவகாரங்கள் நரேந்திர சிங் தோமர் வேளாண்மை மற்றும் குடும்ப நலன் எஸ் ஜெய்சங்கர் வெளியுறவு அமைச்சர் அர்ஜுன் முண்டா பழங்குடிகள் விவகாரம் ஸ்மிருதி இரானி மகளிர் குழந்தைகள் நல மேம்பாட்டுத்துறை பியூஷ் கோயல் வர்த்தகம் தொழில் நுகர்வோர் பாதுகாப்பு உணவு பொது விநியோகம் ஜவுளி தர்மேந்திரா பிரதான் கல்வி திறன் மேம்பாடு தொழில் முனைவு பிரகலாத் ஜோஷி நாடாளுமன்ற விவகாரங்கள் நிலக்கரி சுரங்கங்கள் துறை நாராயண் ரானே குறு சிறு நடுத்தர தொழில்கள் துறை சர்வானந்த் சோனாவால் ஆயுஷ் துறைமுகங்கள் கப்பல் மற்றும் நீர்வழி போக்குவரத்து துறை வீரேந்திரகுமார் சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் ஜோதிராதித்யா சிந்தியா விமான போக்குவரத்து துறை ராமச்சந்திர பிரசாத் சிங் உருக்கு அஸ்வினி வைஷ்ணவ் ரயில்வே மின்னணு தகவல் தொழில்நுட்பம் பசுபதி குமார் பாரஸ் உணவு பதப்படுத்தும் தொழில்துறை கிரண் ரிஜு சட்டம் மற்றும் நீதி ஆர் கே சிங் மின்சாரம் மற்றும் மரபுசாரா எரிசக்தி ஹர்தீப் சிங் பூரி பெட்ரோல் இயற்கை எரிவாயு வீட்டு வசதி நகர்ப்புற வளர்ச்சி மன்சுக் மாண்டவியா சுகாதாரம் மற்றும் குடும்ப நலன் ரசாயனம் மற்றும் உரத்துறை புருஷோத்தம் ருபாலா மீன்வளம் கால்நடை வளர்ப்பு மற்றும் பால் பண்ணை வளர்ச்சி துறை ஜி கிஷன் ரெட்டி கலாச்சாரம் சுற்றுலா வடகிழக்கு பிராந்தியம் அனுராக் சிங் தாக்கூர் தகவல் மற்றும் ஒளிபரப்பு இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு பூபேந்தர் யாதவ் சுற்றுச்சூழல் வனம் பருவநிலை மாற்றம் தொழிலாளர் மற்றும் வேலை வாய்ப்பு துறை இணை அமைச்சர்கள் அவர்கள் பொறுப்பேற்றிருக்கும் துறை ராவ் இந்தர்ஜித் சிங் புள்ளியல் மற்றும் திட்ட செயலாக்கம் கார்ப்பரேட் விவகாரங்கள் ஜிஜேந்திர சிங் அறிவியல் தொழில்நுட்பம் புவி அறிவியல் பிரதமர் அலுவலக பணிகள் ஓய்வூதியம் அணுசக்தி மற்றும் விண்வெளித்துறை ஸ்ரீபாத் யசோ நாயக் துறைமுகங்கள் பகன் சிங் குலஸ்தே உருக்கு மற்றும் ஊரக வளர்ச்சித்துறை பிரகலாத் சிங் பட்டேல் ஜல்சக்தி மற்றும் உணவு பதப்படுத்தும் தொழில் அஸ்வினி குமார் நுகர்வோர் பாதுகாப்பு உணவு பொது விநியோகம் சுற்றுச்சூழல் வனம் பருவநிலை மாற்றம் சாத்வி நிரஞ்சன் ஜோதி நுகர்வோர் பாதுகாப்பு உணவு பொது விநியோகம் மற்றும் ஊரக வளர்ச்சித்துறை அர்ஜுன் ராம் மேக்வால் நாடாளுமன்ற விவகாரம் மற்றும் கலாச்சாரம் வி கே சிங் சாலை போக்குவரத்து நெடுஞ்சாலை விமான போக்குவரத்து கிருஷ்ணன் பால் எரிசக்தி மற்றும் கனரக தொழில்துறை தான்வே ராவ் சாகேப் தாதாராவ் ரயில்வே நிலக்கரி மற்றும் சுரங்கங்கள் ராம்தாஸ் அதாவாலே சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் சஞ்சீவ் குமார் பால்யான் மீன்வளம் கால்நடை மற்றும் பால் பண்ணை வளர்ச்சி எல் முருகன் மீன்வளம் கால்நடை வளர்ப்பு பால் பண்ணை வளர்ச்சி மற்றும் தகவல் மற்றும் ஒலிபரப்பு பங்கஜ் சௌத்ரி நிதித்துறை அனுப்ரியா பட்டேல் வர்த்தகம் மற்றும் தொழில் சத்யபால் சிங் பகேல் சட்டம் மற்றும் நீதி பானு பிரதாப் சிங் வர்மா சிறு குறு மற்றும் நடுத்தர நிறுவனங்கள் கௌசல் கிஷோர் வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சி பி எல் வர்மா வடகிழக்கு பிராந்திய வளர்ச்சி கூட்டுறவு அஜய்குமார் உள்துறை ராஜீவ் சந்திரசேகர் திறன் மேம்பாடு தொழில் முனைவு மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்பம் ஷோபா கரந்தலாஜே வேளாண் துறை ஏ நாராயணசுவாமி சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் பகவந்த் குபா மரபுசாரா எரிசக்தி மற்றும் ரசாயனம் உரம் தர்ஷனா விக்ரம் ஜர்தோஷ் ஜவுளி ரயில்வே சௌஹான் தேவ் சிங் தொலை தொடர்பு துறை மீனாட்சி லேகி வெளியுறவு மற்றும் கலாச்சாரம் அன்னபூர்ணா தேவி கல்வி அஜய் பட் பாதுகாப்பு மற்றும் சுற்றுலா கபில் மோரேஸ்வர் பட்டேல் ஊராட்சி பிரதிமா பௌமிக் சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் சுபாஷ் சர்க்கார் கல்வித்துறை
பாகவத் கிஷன் ராவ் காரட், நிதித்துறை ராஜ்குமார் ரஞ்சன் சிங், வெளியுறவு மற்றும் கல்வி பாரதி பவார், சுகாதாரம் மற்றும் குடும்ப நலன் விஸ்வேஸ்வர் துடு, பழங்குடிகள் விவகாரம் மற்றும் ஜல்சக்தி முன்ஜபாரா மகேந்திராபாய், பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாடு சாந்தனு தாக்கூர், துறைமுகங்கள் கப்பல் மற்றும் நீர்வழி போக்குவரத்து ஜான் பர்லா, சிறுபான்மையினர் நலன் நிசித் பிராமணிக், உள்துறை இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு. பொறுத்திருந்து பார்க்கலாம் இவர்களின் செயல்பாடுகள் எப்படி இருக்கிறது என்று.